சாதனைகள் சாத்தியமே. பாராட்டும்படியாக இருந்ததா பயன்படும்படியாக இருந்ததா? பயன்படும்படியாக இருந்தது. பாராட்டுகள் எங்கு வேண்டாலும் கிடைக்கும், ஆனா பயன்கிறது ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். நல்லது நல்லது. அதனால நீங்க மூணு விஷயத்தில் முந்திக்கீங்க வாழ்க்கையில. என்னன்னா, யார பார்த்தாலும் வணக்கம் சொல்லுங்க. ஏனென்றால் வணக்கம் செலுத்துகிற பொழுதுதான் நாம் வளர தொடங்குகிறோம். வணக்கம் செலுத்துவது வந்து உடலுக்கும் தோலுக்கும் சதைக்கும் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு வணக்கம் செலுத்துகிறோம். ஆன்மாவிற்கு வணக்கம் செலுத்துவது ஆண்டவனுக்கே வணக்கம் செலுத்துவதற்கு சமமாக. அடுத்தது பாராட்டுங்கள். ஏனென்றால் பாராட்டுகிற பொழுதுதான் நீங்கள் பழக தொடங்குகிறீர்கள். பாராட்டுகிற பொழுது பகை உணர்ச்சி பறந்து போய்விடுகிறது, பொறாமை பொடி பொடியாகி விடுகிறது, காழ்ப்புணர்ச்சி கரைந்து போய்விடுகிறது. ஆகவே பாராட்டணும், பாராட்டணும். நான் கூட ஒரு புத்தகத்தில் எழுதினேன், கொஞ்சி கெஞ்சி கேட்ட கோழி கூட ரெண்டு முட்டை போடும். வாழ்த்து சொல்வதற்கு வாய்தா சொல்லக்கூடாது, பாராட்டுவதற்கு நாளை கடத்தக்கூடாது, நன்றி செலுத்துவதற்கு நாளை கடத்தக்கூடாது. மூணாவது முக்கியமான குணம் மனுஷனுக்கு என்ன வேணும்னா, நன்றி செலுத்தணும். ஏன்னா நன்றி செலுத்துகிற பொழுதுதான் நாம் நல்ல மனிதராகிறோம். எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை மறவாமல் இருக்கிறவர்களைத்தான் இந்த சமுதாயம் மா மனிதர்கள் என்று பேசுகிறது. ஆகவே இந்த பண்புகள் தான் ஒருத்தனை ஜெயிக்க முடியும். ஒருத்தன் சாதிச்சு சாதனைகளை சாத்தியப்படுத்தி சிகரத்துக்கு போறதுக்கு ரெண்டு குணம் வேணும். ஒன்று திறமை வேணும், இன்னொன்று ஒழுக்கம் வேணும். திறமை மட்டும் இருக்கு, ஒழுக்கம் இல்லைன்னா சிகரத்துக்கு போவான், அடுத்த முடியும் விழுந்துருவான். வெறும் ஒழுக்கம் மட்டும் இருக்கு, திறமை இல்லைன்னா போக முடியாது. இது நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது. நிறைய பேருக்கு இந்த ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் போற, அதான் பீனா போயிடும். ஓட்ட பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊற்றி வைக்க முடியாது. நிறைய பேர் மேலே வந்து கீழே விழுவதற்கு என்ன காரணம், அவர்களுக்கு சுய ஒழுக்கம் இல்லை, சுய கட்டுப்பாடு இல்லை, தன்னை நிலைநிறுத்தக்கூடிய பங்கு இல்லை. அதான் பாரதி சொன்னார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே தெளிவு உண்டாகும். ஆக உள்ளத்தில் உண்மை ஒளி இருக்கும்னா ஒரு நேர்மை இருக்க வேண்டும். நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்தொடங்கலாம். மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடி பிடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்கய்யா.